Hi student, exercise number 8.5 statistics and probability 1 mark paathirukkom. Kamalam went to play a lucky draw contest. 135 tickets of the lucky draw were sold. If the probability of Kamalam winning is 1/9, then the number of tickets bought by Kamalam is evlo vaangirpa appdin kekkar. So our win பண்ணதுக்கான total number of tickets n of s is equal to 135, p of a is equal to probability of Kamalam winning 1/9, let n of a is equal to x வாங்கின டிக்கெட் x, then the number of tickets bought by Kamalam, that is n of a is equal to x அப்படினு சாய்ஸ் பண்றோம். இப்போ n of a p of a is equal to n of a by n of s, n of a ஓட வேல்யூ x, p of a என்பது 1/9 is equal to x by 135. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 135 இது இங்கே போயிடும் பை 9 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். 1 9 சார் 9 கிடைக்கும், ரிமைண்டர் 4 வரும். 5 9 சார் 45, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 ஆப்ஷன் ஆன்சர் 3 இஸ் எ கரெக்ட் ஆன்சர்ஸ். 14th one, இஃப் ஏ லெட்டர் இஸ் சூசன் அட் ரேண்டம் ஃப்ரம் ஏ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஏ டு இசட், தென் த ப்ராபபிலிட்டி தட் த லெட்டர் சூசன் ப்ரிசீட்ஸ் எக்ஸ் இஸ் அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன பேசஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ டு இசட் வரைக்கின்றதுனால ஏபிசிடி அப் டு எக்ஸட்ரா இசட் என்ன பேசஸ் ஈக்குவல் டு 26, லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆல்பபெட்ஸ் பிஃபோர் எக்ஸ் அப்படின்னு கேட்குறோம். அப்போ பிஃபோர் எக்ஸ்னா ஏவிலிருந்து டபிள்யூ வரைக்கும் வரும். என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 20, ப்ரிசீட்ஸ்னா பிஃபோர் எக்ஸ். அப்போ ஏவிலிருந்து டபிள்யூ வரைக்கும் என் ஆஃப் ஏ சீக்குவல் 23, பி ஆஃப் ஏ சீக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 23/26 ஆன்சர் 3 ஆப்ஷன் 3 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் 23/26. பர்ஸ் கண்டெய்ன்ஸ் 10 நோட்ஸ் ஆஃப் ரூபீஸ் 2000, 15 நோட்ஸ் ஆஃப் ரூபீஸ் 500 அண்ட் 25 நோட்ஸ் ஆஃப் ரூபீஸ் 200. 1 நோட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், what is the probability that the note is either a 500 note or 200 note? Neither, idu alladhu adu, sorry idu illana inga either idu alladhu adu. Appa first nam enna pananum 200 notes less 2000 notes n of a is equal to 10, 500 note n of b is equal to 15, 200 நோட் என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 25. என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட், 10 + 15 + 25 இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ பி ஆஃப் பி யூனியன் சி, பி யூனியன் சி, பி ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ட் சி. அப்போ பி ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 15, 15/50, 25/50 ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. இம்பாசிபிள் ஈவெண்ட் இல்லையா, இது வந்து நாட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக தான் உனக்கு வரும், சாரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டு தான் உனக்கு 0 வந்துடும். இப்போ 15/50 + 25/50 ஏ இன்டர்செக்ட் பி, ஏவுக்கும் பிக்கும் காமனாக இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னும் போது 20, 30, 40/50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 40/50 0 கேன்சல் பண்ணிட்டு 4/5 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேர் ஃபோர் ஆப்ஷன் 4 4/5 இஸ் எ கரெக்ட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ.